அனைவருக்கும் காலை வணக்கம். சென்ற பதிவில் நாம் இயல் இரண்டில் உள்ள கேட்கிறதா என் குரல் என்ற உரைநடை பாடத்தை காணொளி காட்சி மூலம் அறிந்து கொண்டோம். இன்று செயல் பகுதி கவிதை பேழையில் உள்ள முல்லைப்பாட்டு, ஆசிரியர் நப்பூதனார். நப்பூதனார் பற்றி அறிந்து கொள்வோம். நப்பூதனார் காவிரிப்பூ பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் ஆவார். இவர் சங்ககால புலவர்களுள் ஒருவர். நப்பூதனார் அகப்பாடல்கள் புறப்பாடல்கள் பாடுவதில் வல்லவர். நப்பூதனார் அன்பின் ஆழமும் பண்பாட்டின் மேன்மையும் போன்றவற்றை நயமாக எடுத்துரைக்கக்கூடியவர். மாணவர்கள் குறிப்புகளை மனதில் பதிய வைத்து கொள்ளவும், குறிப்பேட்டில் எழுதி கொள்ளவும், மேலும் நூல் குறிப்பை அறிந்து கொள்வோம். முல்லைப்பாட்டு. முல்லை ஐவகை நிலங்களுக்குள் ஒன்று முல்லை. முல்லை காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியாகும். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடல் 1 முதல் 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றிய பாடல் தொகுப்பு நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. இதில் நாம் முல்லைப்பாட்டின் சிறப்புகளையும் அறிந்து கொள்ளலாம். நுழையும் முன் தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வை வாழ்ந்தார்கள். மழைக்காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கின்ற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் சங்க இலக்கியங்களில் படம்பிடித்து காட்டுகிறது இந்த முல்லைப்பாட்டு. மாணவர்கள் இப்பொழுது குறிப்புகளை எழுதி வைத்து கொள்ளவும். பக்கம் எண் 33. பாடல் வரி. நல்லோர் விரிச்சி கேற்றல் நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீசல நிமிர்ந்த மால் போல பாடு இமில் பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறும்புன் மாலை. முதலில் இந்த 6 வரிகளுக்கான பொருளை அறிந்து கொள்வோம். பாடலின் பொருள். பாடலின் பொருளை அறிவதற்கு முன் பாடலில் உள்ள மாவல்லி மன்னன் கதை பற்றி அறிந்து கொள்வோம். மா ஆள் என்று 3வது வரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மா ஆள் என்பதன் பொருள் திருமால். திருமாலின் வாமணன் அவதாரத்தை பற்றி இந்த 6 வரியில் கூறப்பட்டுள்ளது. என்னவென்றால் மாணவர்கள் கவனமாக பாடப்பகுதியை கவனிக்கவும். மாவல்லி மன்னன் கதை. மாவல்லி மன்னன் சக்கரவர்த்தி யாகம் ஒன்றை நடத்தினார். அப்போது தேவர்கள் யாகத்தை தடுத்து நிறுத்துவதற்காக திருமால் அதாவது விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டன. ஏனென்றால்
மாவல்லி மன்னன் யாகத்தில் வெற்றியடைந்தால் அவ்வுலகத்தை அடிமையாக்கிக் கொள்வார் என்றும் அறிந்து தேவர்கள் பயந்து திருமாலிடம் சென்று முறையிட்டனர். திருமால் தேவர்களின் குறைகளை கேட்டு அதற்காக மாவலி மன்னனிடம் அந்தனர் வடிவம் கொண்டு செல்கிறார். மாவலி மன்னன் யாகத்தை தொடங்கி முடிகின்ற வேளையில் அந்தனர் வடிவம் கொண்டு விஷ்ணு அவ்விடத்தில் தோன்றினார். அப்பொழுது மாவல்லி மன்னன் அந்தனரை பார்த்து, யார் நீங்கள், என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு திருமால், எனக்கு குறுகிய அடியான 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு மாவல்லி மன்னன், சரி, நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறுகிறார். தன் கையில் உள்ள மாவல்லி மன்னன் கமண்டல நீரை எடுத்து நீரை வார்த்து அந்தனருக்கு தருகிறார், வரங்களை தருகிறார். அப்பொழுது திருமால் முதலடியை மண்ணிலும் 2வது அடியை விண்ணிலும் 3வது அடியை எங்கு வைப்பது என்று தெரியாமல் நிற்கிறார். அப்போது மாவல்லி மன்னன் திருமாலிடம், நீங்கள் என் தலைமீது உங்கள் பாதங்களை 3வது அடியாக வையுங்கள் என்று கூறுகிறார். இதனை அறிந்த திருமால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பேருருவம் கொண்டு அவதரித்தார். இதனை கண்டு மாவல்லி மன்னன் விஷ்ணுவை வணங்கி நற்பலனை அடைந்தார். இவ்வாறு இக்கதையின் விளக்கம் அவதாரம் திருமாலின் அவதாரமாக கூறப்பட்டுள்ளது. நம் பாடப்பகுதியில் இதுவே இப்பாடலின் பொருளாகவும் உள்ளது. மாணவர்கள் இக்குறிப்புகளை எழுதி வைத்து கொள்ளவும். பாடலின் பொருள்: அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. அகன்ற உலகத்தில் திருமாலின் உருவம் காட்சியளிக்கிறது என்றும், வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால், கையில் வலம்புரி சங்கோடு திருமால் அவதரித்தார் என்றும், குறுகிய வடிவம் கொண்டு, குறுகிய வடிவம் என்பது அக்கதையில் முன்னர் குறிப்பிட்ட கதையில் கூறுவது போன்று அந்தனர் வடிவம், மாவல்லி மன்னன், மாவல்லி மன்னன் என்பது மாவல்லி மன்னன் சக்கரவர்த்தி, மின்னுக்கும் மண்ணுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மலைமேகம். மின்னுக்கும் மண்ணுக்கும் பேருருவம் எடுத்து திருமாலின் உருவம் காட்சியளிக்கிறது. இவ்வாறு பாடலில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அம்மேகங்கள் ஒலிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. இவ்வாறு விஷ்ணு, அதாவது திருமாலின் கதையை நம் பாடப்பகுதியில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த வரிகளை நாம் பார்க்கலாம். அருங்கடி மூதூர்
மருகில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளிக்கொண்ட நருவி முல்லை அரும்பு அவில் அலறி தூய் கைத்தொழுது பெருமுது பெண்டிர் விருச்சி நிற்ப. இதற்கான பொருளை நாம் காணலாம். மாணவர்கள், பாடலின் பொருளை நன்கு கவனிக்கவும். துன்பத்தை செய்கின்ற ஒரு மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலை உடைய ஊர்பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள், அந்த மலர்ந்த முல்லைப்பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர். விளக்கம். அதாவது, சங்க காலத்தில் ஒரு செயலை செய்யும்போது முதிய பெண்கள் கோவிலின் முன் நின்று நற்பலனை கேட்பது வழக்கமாக கொண்டிருந்தனர். இதற்கு விருச்சி என்று பொருள் கூறலாம். விருச்சி என்றால் ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயங்கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர்பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலர் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் நம் செயல் நன்மையில் முடியும் என்றும், தீய மொழியை கூறின் தீயதாய் முடியும் என்றும் கொள்வர். இவ்வாறு பாடலின் பொருள் உள்ளது. அதாவது, முல்லை நிலத்தில் உள்ள பெண்கள் ஊர்பக்கம் உள்ள கோவிலில் சென்று நற்சொல் கேட்டனர் என்று பொருள் வரும். மாணவர்கள், குறிப்புகளை எழுதி வைத்து கொள்ளவும். அடுத்து நாம் மனப்பாட பகுதியான மனப்பாட பாடலை அறிந்து கொள்வோம். தொடுத்த பசலை கன்றி உருதுயர் அளமரர் நோக்கியாய் மகள் நடுங்கு சூவல் அசைத்த கையர் கையர் கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்ன நன்மொழி கேட்டனம். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றி உருதுயர் அளமரர் நோக்கியாய் மகள் நடுங்கு சூவர் அசைத்த கையர் கையர் கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்ன நன்மொழி கேட்டனம். பாடலின் பொருள். சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டாள். இடைமகள் என்பது ஆயர் குலத்தில் உள்ள ஆயர் மகள் என்று பொருள். அதாவது, பசு கன்றுகளை வளர்க்கும் இடையர் குலத்தை சேர்ந்தவள் என்று பொருள்படும். குளிர் தாங்காமல் கைகளை கட்டிப்படி நின்ற அவள் புல்லை மேய்ந்து நின்ற இளங்கன்றை கண்டாள். அதனிடம் சென்று, புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்துவிடுவார், வருந்தாதே என்றாள். அதாவது, அந்த கன்றுவிடம் இடைமகள் புல்லை மேய்ந்து
தாய் பசுவான அம்மா உன்னை காண வருவார்கள் என்று கூறுகிறாள். இது நல்ல சொல் என கொண்டு முதுபெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுபெண்டில் விரிச்சு கேட்டு நின்றனர். தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி தலைவியே, மனம் தடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றுப்படுத்தினர் முதுபெண்டீர். முதுபெண்டீர் என்று கூறுவது முதிய பெண்கள் என்று பொருள். அதாவது முல்லை நிலத்தில் கூறப்பட்டுள்ள அகப்பொருளான அகத்திணையில் ஒத்த அன்புடை அன்பு கொண்ட தலைவன் தலைவியின் பிரிவை கூறுவது போன்று இப்பாடப்பகுதி அமைந்துள்ளது. சரி, மாணவர்கள் இக்குறிப்பினை எழுதி வைத்து கொள்ளவும். பக்கம் 34. மேலும் முல்லை திணை பற்றி அறிந்து கொள்வோம். முதற்பொருள் என்றால் முல்லை நிலத்தின் நிலமும் பொழுதும். நிலம் என்பது காடும் காடு சார்ந்த இடமும். பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது. பெரும்பொழுது என்று கூறப்படுவது கார்காலம். கார்காலம் என்பது மழைக்காலம். ஆவணி முதல் புரட்டாசி மாதம் வரை. சிறுபொழுது என்று கூறுவது மாலை. மாலை பொழுது. கருப்பொருள். கருப்பொருள் என்பது முல்லை நிலத்தில் உள்ள நீர் மரம் பூக்கள் பற்றி கூறப்படுவது. நீர் என்பது காட்டாறு. மரம் கொன்றை மரம் காயா மரம் குருந்தம். பூ முல்லைப்பூ தோன்றிப்பூ பிடவம் பூ போன்ற முல்லை நிலத்தில் பூக்கள் உள்ளன. உரிபொருள். உரிபொருள் என்பது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அதாவது காத்திருத்தல். அதாவது அகத்திணையில் கூறப்பட்டுள்ள தலைவன் தலைவியின் பிரிவை கூறப்பட்டுள்ள காத்திருத்தலையே காத்திருத்தல் என்று நாம் அறிந்து கொள்வோம். மேலும் மாணவர்கள் பாடத்தின் அனைத்து பகுதிகளையும் மேலும் ஒருமுறை அறிந்து கொள்வோம். முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்பூதனார். இவர் சங்ககால புலவர்களில் ஒருவர். பாடலின் விளக்கங்கள், அடுத்து திருமாலின் அவதாரம், மேலும் விருச்சி பற்றி அறிந்து கொண்டோம். மேலும் மனப்பாட பாடலான சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் என்ற பாடல் வரியின் பொருளையும் அறிந்து கொண்டோம். மாணவர்கள் இந்த பதிவினை நன்கு கவனித்து எழுதி வைத்து படித்து கொள்ளவும். பாடப்பகுதியில் உள்ள திருமாலின் வாமனன் அவதார கதையை காணொளி மூலம் அறிந்து கொள்ளுங்கள். வாமன அவதாரம். தேவ கணங்களை வென்ற மகிழ்ச்சியில் அசுரர்களின் தலைவன் பலி
சுக்கிராச்சாரியாரின் துணையோடு விஸ்வஜித் யாகம் செய்தான். அந்த யாகத்தில் இருந்து தங்க ரதமும் தெய்வீக ஆயுதங்களும் கவசமும் கிடைத்தன. கவசத்தை அணிந்து கொண்டு தங்க ரதம் ஏறி அசுரர் கூட்டத்தோடு தேவர்களின் தலைநகரான அமராவதி நோக்கிச் சென்றார். இந்திரனின் அரண்மனையில் இருந்த தேவர்கள் வரும் ஆபத்தை அறியாமல் இருந்தார்கள். என்ன அதிரும் ஒளி, பலி வருகிறான், நம் நகரை சுற்றி வளைக்கிறான். நாம் என்ன செய்வது? பலி புது பலத்தோடு வந்திருக்கிறான், அவனை நம்மால் தோற்கடிக்க முடியாது. உண்மைதான், பலியை இப்பொழுது யாராலும் வெல்ல முடியாது. தேவலோகத்தை விட்டு நீங்கள் விலகியிருங்கள். அது எப்போது நடக்கும்? குருவின் ஆணையை அவன் மதிக்காததால் குரு அவனை சபிக்கும் போது. இந்திரனும் தேவர்களும் தேவலோகம் விட்டுச் சென்றனர். பலி தன் அசுர படைகளுடன் அங்கே குடியேறினான். நான் இப்பொழுது பூ உலகிற்கும் அதிபதி. இதை அறிந்த தேவகணத்தின் தாயான அதிதி மகாவிஷ்ணுவின் உதவியை வேண்டினாள். அசுரர்களை யாராலும் வெல்ல முடியாது, இருந்தாலும் உன் சந்ததியரை நான் காப்பாற்றுவேன். மகாவிஷ்ணு சிறிய உருவமுள்ள அந்தனாக உருவெடுத்தார். சில நாட்களுக்கு பிறகு ஒருமுறை பலி யாகம் செய்கின்ற யாகசாலையில் கண்ணை பறிக்கும் ஒளி நிறைந்தது. நம் யாகத்தை காண சூரிய பகவானே நேரில் வந்துவிட்டாரோ? அந்தனரே வாருங்கள், உம்முடைய சிறிய பாதம் பட்டதால் இந்த இடம் புனிதம் பெற்றது. பிறகு வாமனனுக்கு இருக்கை அளித்து அவர் பாதத்தை கழுவினான் பலி. உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு விருப்பமானதை கேளுங்கள், தயங்க வேண்டாம். பசு, பொன், யானைகள், குதிரைகள், அரண்மனை, செழிப்பான கிராமங்கள். நான் என் கால்களால் அளக்கும் மூன்றடி நிலம் மட்டுமே. நான் இந்த உலகத்தையே உங்களுக்கு அளிக்க தயாராக இருக்கும் போது மூன்றடி மண் மட்டுமா வேண்டும்? மூன்றடி மண் பெறுவதில் திருப்தி அடையாதவர்கள் மூவுலகு பெற்றாலும் திருப்தி அடைய மாட்டார்கள். மூன்றடி நிலமே எனக்கு வேண்டும். மூன்றடி நிலம் கிடைத்தால் அது மட்டுமே எனக்கு போதும். உங்கள் விருப்பம் போலவே எடுத்துக்கொள்ளுங்கள். பொறுங்கள், வந்திருப்பது மகாவிஷ்ணு தான். நம் எதிரிகளான தேவர்களுக்கு உதவவே அவர் இங்கு வந்திருக்கின்றார். இப்போது ஒன்றும் செய்ய முடியாது, நான் வாக்கு கொடுத்து விட்டேன். வாக்கை திரும்ப பெறுங்கள். தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அதனால் தீங்கு விளையுமானால் அதில் தவறில்லை. நற்குணம் நிறைந்த பிரகலாதனின் பேரனான நான் சாதாரண ஏமாற்றுக்காரன் போல் நடந்து கொள்ளக் கூடாது. விளைவு எதுவாக இருந்தாலும் இந்த அந்தணன் விரும்பிய மூன்றடி நிலத்தை நான் தரத்தான் போகிறேன். இருமாப்பு கொண்ட முட்டாளே, உன் உயர்ந்த நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைவாய். என் குரு என்னை சபித்து விட்டார், என்னுடைய வீழ்ச்சி தவிர்க்க முடியாதது. வாமணன் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே இருந்தார். வாமணனின் உடம்பில் படைப்பின் முழுமையை கண்ட பலியும் ரிஷிகளும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். மூன்று அடிகளை அளக்க தொடங்கினான் வாமணன். நீ மூன்றடி மண் கொடுப்பதாக உறுதியளித்தாய், உன்னுடைய எல்லாவற்றையும் என் இரண்டு அடியால் எடுத்துக்கொண்டேன். உங்களுடைய மூன்றாவது அடியை என் தலைமேல் வையுங்கள், எனக்கு அது மிகவும் உயர்வானது. பலி, குருவின் ஆணையை மீறி அவர் சாபத்துக்கு உள்ளான போதும் நீ வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாயிருந்தாய். குழப்பம் நேர்ந்த போதும் நீ அமைதியாயிருந்தாய். தேவர்களுக்கும் கிடைக்க அரிதான என்னுடைய ராஜ்யத்தில் நீ வந்துவிட்டாய். ஆனால் முதலில் நீ விரும்பியபடியே மூ உலகுக்கும் அதிபதியாக நீ வாழ நான் வரமளிக்கிறேன். மேலும் முல்லை பாட்டில் உள்ள வினாக்கள். ஒன்று, நப்பூதனார் குறிப்பு எழுதுக. இரண்டு, விருச்சி என்றால் என்ன? மூன்று, முல்லை பாட்டு குறிப்பு தருக. நான்கு, மால் பொருள் தருக. ஐந்து, முல்லை பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை எழுதுக. மாணவர்கள், வினாக்களை
விடையை எழுதி மனப்பாடம் செய்து படித்து கொள்ளவும். மனப்பாட பாடலை நன்கு படித்து எழுதி பார்க்கவும். மாணவர்கள் காட்சி பதிவுகளை நன்கு கவனித்து மனதில் வைத்துக்கொள்ளவும்.